வணக்கம் மக்களே. 100 நாள் வேலையில் நடந்த துயரச் சம்பவம் அதிர்ச்சியில் மக்கள். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய 100 நாள் சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், அதாவது 100 நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையில பாத்தீங்கன்னா தினம் தினம் ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் நடந்துகிட்டுதான் இருக்கு. அதாவது நம்மளுடைய சேனலை டெய்லியுமே வாட்ச் பண்றவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 100 நாள் வேலை திட்டத்துடைய வீடியோக்கள் வரும். அதுல முக்கால்வாசி வீடியோக்கள் அந்தந்த பகுதியில் நடக்கூடிய பிரச்சனைகளை பத்தி தான் போட்டிருப்போம். அதாவது தினம் தினம் இந்த 100 நாள் வேலையில் ஏதேனும் ஒரு பகுதியில் ஏதேனும் ஒரு இடத்துல பிரச்சனைகள் நடந்துகிட்டுதான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே இந்த 100 நாள் வேலைக்கு திட்டம் நடைபெறப்படுகிறது. இதை வந்து குறிப்பா சொல்ல போனா கோபால்பட்டி அருகே பெருமாள் கோவில்பட்டியில் கார் ஓட்டி பழகிய நபர் 100 நாள் வேலை பணியாளர்கள் மீது காரை மோதியதில் டிரைவர் உட்பட 6 பேர் காயமடைந்திருக்காங்க. கோபால்பட்டி அருகே ஐயாம்பட்டி பெருமாள் கோயில் பின்புறம் நாராயண பிள்ளை குளத்தில் வந்து 100 நாள் வேலை திட்ட பணிகள் நடத்தப்பட்டு வந்திருக்குது. இந்த பகுதியைச் சேர்ந்த கயமு என்ற சோவக பெருமாள் 36 வயசாச்சு அவருக்கு. அவர் பாத்தீங்க அப்படின்னா தனது வீட்டிற்கு நதத்தைச் சேர்ந்த சந்திரன் ஒரு தடவை கார்ல வந்திருக்காரு. அந்த காரை ஓட்டி பழகுவதற்காக சோவக பெருமாள் பாத்தீங்கன்னா எடுத்து சென்றிருக்காரு. பிரேக் என்ன நினைச்சு ஆக்சிலேட்டரை போட்டு மிதிச்சதால கட்டுப்பாட்டை இழந்த கார் தாறுமாறாக ஓடி அப்போ அந்த 100 நாள் வேலை ஈடுபட்டிருந்த ஒரு 6 நபர்கள் மீது கார் ஆனது படப்படன்னு மோதி தள்ளி விட்டு போயிருக்கு. இதுல 6 பேரும் காயமடைந்தனால திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு. இவருக்கு காரே ஓட்ட தெரியாது, நான் ஓட்டுவேன் ஓட்டி பழகிக்கிறேன் அப்படின்ட்டு காரை எடுத்துட்டு மூவ் பண்ணியிருக்கார். கொஞ்ச தூரம் போனோடனேன்னு ஆள் வர்றாங்களே அப்படின்னு பிரேக்கு பதிலாக ஆக்சிலேட்டர் பிடிச்சி அமைத்திட்டார். உடனே காரு சீரிப்பாய ஆரம்பிச்சிருச்சு. போன தடு நிலைமை தடுமாறி அங்க இருக்க நபர்கள் ஒரு 6 பேர் 100 நாள் வேலை செஞ்ச 6 பேர் மீது காரானது மோது. உடனே இந்த சம்பவம் தெரிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா காவல்துறையும் வரவழைக்கப்படுது, ஆம்புலன்ஸும் வரவழைக்கப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை பாத்தீங்கன்னா ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி இதே திண்டுக்கல் மாவட்டத்தில் தேனீக்கள் கொட்டிருச்சு, 100 நாள் வேலை செய்யக்கூடிய நபர்களை தேனீக்கள் கொட்டி மருத்துவமனையில் அனுமதி அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துருச்சு. அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதற்கு ஒரு உரிய நடவடிக்கை தமிழக அரசு எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அதுக்கு பொருத்தம்தான் பார்க்கலாம். என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பத்தி. ஆனா அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்ட வேலைகள் பணியாளர்களுக்கு மிகப்பெரிய ஆப்பு ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. அது அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல பாக்கலாம். இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடுவே மறந்துடாதீங்க.